பாண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வாருங்கள் சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம் ஐந்து சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம் பாவமில்லாமல் இயேசு பிறந்தார் பாவமில்லாமல் இயேசு வாழ்ந்தார் பாவத்திற்காக நம்முடைய பாவத்திற்காக அவர் பரிகாரமானார் மறித்ததோடு மாத்திரமல்ல அவர் உயிர்த்தார் அவர் பரமேறினார் மீண்டும் திரும்ப வருவார் நாம் மனம் திரும்பி இந்த காரியத்தை விசுவாசித்து வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்றும் பொழுது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வோம் என்கிற ஐந்து சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்தில் ஏ பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்த காரியத்திலிருந்து நாம் பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதிலே குறிப்பாக பாவத்திற்கு காரணம் அல்லது பாவம் என்ற உடனே நம்ம சிந்தனைக்கு வருவது நம்மளுடைய எதிரியாகிய பிசாசு இவனை எப்படி நாம் சமாளிப்பது அல்லது இவனை எப்படி மேற்கொள்வது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இயேசு எப்படி இந்த பிசாசை மேற்கொண்டார் என்கிற காரியத்திலிருந்து பல நாட்கள் நாம் தியானித்தோம் கொஞ்சம் இன்னைக்கு அதை முடிவுரையாக சில காரியங்களை நாம் புரிவதற்காக சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் முதலாவது இயேசு ஏன் சோதிக்கப்பட்டார் நல்ல கவனிங்க ஒரு ராஜா ராஜ்ய பாரத்தை ஏற்பதற்கு முன்பதாக அவர் தன்னை ஆளுகிறவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதாவது நான் ராஜாவாகி மற்றவங்களை ஆளப்போறதுக்கு முன்ன என்னை நான் எப்படி ஆளுகிறேன் என்னுடைய சுய கட்டுப்பாடு எப்படி இருக்கிறது என்பது தெரிய வேண்டும் என்பது உங்களுக்கும் எனக்கும் புரியணும் ஏசு ஏன் வந்தார் தேவ ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக ராஜாதி ராஜா அவர் இந்த ராஜா எப்படி இருக்கிறார் என்று நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் பிதாவுக்கு இயேசு இது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சோதனைகளை இயேசு மேற்கொள்வதால் மேரில் இருந்து பிதா பார்த்துட்டு அப்பாடா தப்பிச்சிட்டான் எல்லாத்தையும் சரியாக பண்ணி முடிச்சிட்டான் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏனெனில் அவர் தேவன் அவர் இந்த சோதனையை மேற்கொள்ள போகிறார் என்பதில் எந்த ஐயப்பாடும் யாருக்கும் இல்லை அப்ப ஏன் இப்படி ஒரு சோதனைக்குள்ளான பயணம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கு ஒன்னு புரியணும் இந்த உலகத்துல மனுஷனா ஒருத்தர் வாழ்ந்தா அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை இயேசு உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறார் இரண்டாவது அவர் சோதிக்கப்படுவதனால இன்னொரு காரியம் விளங்குகிறது என்ன விளங்குகிறது எதிரியானவன் எப்படிப்பட்டவன் பிசாஸு எப்படியெல்லாம் நம்மை விளத்தல்ல முயற்சிப்பான் ஆல் த கன்னிங் ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் த டெவில் அவனுடைய திட்டம் அவனுடைய பிளான் அவன் எப்படி இருப்பான் எப்படி வருவான் நாம் அதை எப்படி மேற்கொள்ளணுங்கிற காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவம் அப்போ இதில் இருந்து இயேசு சோதனைகளை மேற்கொண்டார் என்பது நல்ல செய்தி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தார் என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய நம்ம பார்க்க வேண்டிய அவரை பாராட்ட வேண்டிய துதிக்க வேண்டிய ஒரு காரியம் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை தெரிந்து கொண்ட நாம் அதை புரிந்து கொண்ட நாம் இன்னொரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் என்ன புரிந்து கொள்ளணும்னா இதே மாதிரி பாடுகள் அல்லது இதே மாதிரி சோதனை வழியாக நான் போகும் பொழுது அதனை எவ்வாறு மேற்கொள்ளுகிறேன் இந்த இயேசுடைய பாடுகளை குறித்து சின்ன வயசுலேருந்து எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இப்போ இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது இயேசு மேற்கொண்டது போல நானும் மேற்கொண்டிருக்கிறேனா அல்லது மேற்கொள்ளுகிறேனா மேற்கொள்ளக்கூடிய நிலைமையில் நான் இருக்கிறேனாங்கிறத சோதித்து பார்க்கணும் அதுதான் முக்கியமான பாடம் இயேசு ஜெயித்தார் நல்லது இயேசுவை போல நானும் ஜெயிக்கிறேனா இயேசு ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாரு பாருங்க உடனே அடுத்து ஆரம்பிக்கிறது அவருடைய ஊழியம் ஆரம்பிக்குது ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது நல்ல கவனிங்க இப்ப அவர் மற்றவர்களை தன்னை பின்பற்றும்படி அழைக்கிறதை பார்க்கிறோம் சீசர்களை அழைக்கிறார் ஏன் அழைக்கிறார் சீஷர்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் சீஷர்கள் அவருக்கு கீழ்பட்டு இருக்கணும் ஆனா அவர் மற்றவர்களை தனக்கு கீழ்ப்படிய அழைப்பதற்கு உண்பதாக தன்னுடைய கீழ்ப்படியில் நிரூபித்ததை பார்க்குறோம் எதுக்கு கீழ்ப்படி இருந்தார் முழுவதுமாக பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார் தன்னுடைய விருப்பங்கிறது இல்லை பிசாஸுக்கு கீழ்ப்படியில் தன்னுடைய சரீர பசிக்கு கீழ்ப்படியில் தனக்கு ஏற்படக்கூடிய லாஜிக்கல் டெஸ்ட் நீ தேவனுடைய குமாரனை நான் காட்டுப் பார்ப்போம் அப்போ காட்டிடணும் அப்படிங்கக்கூடிய லாஜிக்கல் திங்கிங் தன்னுடைய சுயத்துக்கு அவர் கீழ்ப்படியில் தன்னுடைய சுயத்தை நிரூபிக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு அவர் கீழ்ப்படியில் தன்னுடைய மாம்ச சரீரத்தினுடைய பசிக்கும் ஒரு கீழ்ப்படியில ஆவியில ஆராதிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோதனைக்கு அவர் கீழ்ப்படியில அவர் யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் முழுவதுமாக தன்னை அனுப்பினவருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் அப்படி இருந்தது நிமித்தம் இப்ப மற்றவங்க அழைக்கிறார் எப்படி அழைக்கிறார்னா நீ ரொம்ப பெருசெல்லாம் வாழ வேண்டாம் என்ன மாதிரி வாழ்ந்து காட்டு போதும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அப்போ ஒரு மனுஷனாக அவர் இந்த சோதனை எதிர்கொள்ளும் பொழுது இன்னொரு மனுஷனுக்கு என்ன சொல்ல வருகிறார் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் எப்படி பிதாவிற்கு கீழ்ப்படிந்திருந்தேனோ நான் எப்படி எனக்கு அனுப்பப்பட்ட அந்த கமிஷனை மைண்டடாகவே நான் இருந்தேனோ அதே போல உங்களை நான் அழைக்கிறேன் அழைத்த நான் உங்களை திருப்பி அனுப்பப் போகிறேன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் பிசாசு வந்து என்னை சோதித்தது போல இந்த உலகத்தின் அதிபதி உங்களிடத்திலும் வருவான் உங்களுக்கு சோதனை வரும் ஏன்னா நான் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தேன் நீங்க ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க நான் ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறேன் ராஜ்ய விரிவடைகிற பணியை நீங்க எனக்காக செயல்பட போறீங்க அப்போ நீங்க நல்ல கவனிங்க நான் எப்படி என்னுடைய சுய சித்தத்துக்கு கீழ்படியாம தேவ சித்தத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் தேவ பணிய தேவ பாணியிலே நான் எப்படி செய்கிறேனோ இதிலிருந்து நீங்களும் உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் இந்த வாழ்க்கையில் முழுவதுமாக இப்படி பிசாசு வரும் பொழுது இப்படி மேற்கொள்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும் அண்டுபுரே நீங்க தேவன் இல்லை 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 நல்ல கவனி மனுஷன் அப்பத்தினாலே அப்படின்னு தான் சொன்னேன் அப்போ மனுஷன் எப்படி சோதனையை மேற்கொண்டால் ரெண்டு காரியத்தை கவனிக்கணும் இந்த சோதனைக்குள்ள நடத்ததற்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் நடந்தது என்னது ஞானசனம் பெற்றதா இருக்கட்டும் அது சிக்னிஃபிகன்ங்கிறத விட அதை விட சிக்னிஃபிகண்டாக ஒன்று நடந்துச்சு என்ன நடந்துச்சு பரிசுத்த ஆவியானவர் என் மேலே வந்து இறங்கினார் அப்போ நீங்களும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆன போது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பரிந்து நாளில் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் நாம வசனத்தை கேட்டு நாம விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறார் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது பலனடைந்து சாட்சியாக வாழ்வதற்கு பலன் பரிசுத்த ஆவியானவர் இன்னொன்று அவரால் பரிசுத்த ஆவியானவரால் நான் அங்கே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டேன் அங்க நான் எப்படி ஜெயிச்சே எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே இருக்கிறதே என்னது எழுதப்பட்ட வார்த்தை ஆவியின் பட்டயம் அப்போ நாளைக்கு நீங்களும் இதே உலகத்தின் அதிபதி வருவான் உங்ககிட்ட இதே பிசாசு வருவான் இந்த மாதிரி திட்டத்தோடு வருவான் அப்போ இந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் மேற்கொள்ளணும் பரிசுத்தாவியானவரின்னால் ஞானஸ்தானம் பெற்ற நீங்கள் ஒரே ஆவியாலே ஒரே ஞான ஒரே சரீரத்தாலே ஒரே சபையாலே அப்படி இருக்கிற நீங்க அந்த பரிசுத்த ஆவியான பலத்தினால எழுதப்பட்ட இந்த வசனத்தினால அதிக உறுதியான வசனம் அந்த வசனத்தினால தான் நீங்க இந்த பிசாசை மேற்கொள்ளணும் ஏசப்பா உங்களுக்கு வந்த சோதனை கொஞ்சம் கம்மி எங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய சோதனை தெரியுமா எல்லா சோதனையும் உள்ளடக்கி வேத வசனம் இப்படி சொல்லுகிறது ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் எல்லா சோதனையும் மூணே கேட்டகரியில் வந்துருது இல்லை மாம்சத்தின் இச்சை லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ் ஜீவனத்தின் பெருமை பிரைட் ஆஃப் த லைஃப் கண்களின் இச்சை லஸ்ட் ஆஃப் த ஐஸ் இந்த மூணுக்குள்ளே தான் எல்லா சோதனையும் இருக்குது இங்கே நல்லா கவனித்து பாருங்க இந்த மூணு சோதனையுமே இயேசு மேற்கொண்டார் முதல் சோதனை மத்தையும் நாலு ரெண்டு மூணு லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் பாசி உண்டாயிற்று ரெண்டாவது சோதனை உப்பருகின் மேலே பார் எல்லாத்தையும் பார் அதையும் மேற்கொண்டார் லாஸ்ட் ஆஃப் த ஐஸ் மூன்றாவது சோதனை ப்ரைட் ஆஃப் லைஃப் என்னை மட்டும் வணங்கிடு எல்லாத்தையும் உனக்கு தந்துடும் உயர்ந்த இடம் வேண்டாம் வேண்டாம் ப்ரைட் ஆஃப் லைஃப் மற்ற நாலு ஐந்து ஆறு எல்லாத்தையும் அவர் மேற்கொண்டார் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இந்த இந்த எபிசோட்ஸ் இந்த எபிசோட்ஸில் சீரீஸில் இருந்து ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் பிசாசை ஏசு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலும் வசனத்தினாலும் மேற்கொண்டு வெற்றி சிறந்தவராய் அவர் இருந்தார் அதே போல நானும் இந்த உலகத்தின் அதிபதியினுடைய எல்லா விதமான பாவ சோதனைகளையும் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலும் ஆவியின் பட்டயமாகிய வசனத்தினாலும் மேற்கொள்ள முடியும் மனிதனாக தேவ பலமுடையவனாக தேவ ஆவியானவரை உடையவனாக என்னாலும் மேற்கொள்ள முடியும் ஆம் இந்த உலகத்தின் அதிபதியினுடைய சோதனை மத்தியிலும் நம்மளை தேவன் முற்றிலும் ஜெயம் கொுகிறவர்களாக வாழ அழைத்திருக்கிறார் நாம் சமிப்போம் அன்புள்ள ஆண்டவரே மாம்சத்தின் ஈச்சை கண்களின் ஈச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த பாவங்களில் இருந்து ஆண்டு நாங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று உமது வாழ்வில் இருந்து எங்களை கற்றுக் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உலகத்தின் அதிபதி எங்களிடத்திலே இதே ஸ்ட்ராட்டஜியோட வரும் பொழுது இந்த கன்னிங் ஸ்கீம்ஸோட வரும் பொழுது அவர்களை மேற்கொள்வதற்கு ஆவியின் பட்டயத்தோடும் ஆவியானவரின் நிறைவோடும் அதனை மேற்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்ய ஆண்டு அனுப்பின தேவனுடைய அந்த பணியை மாத்திரமே செய்வதை நோக்கமாக கொண்டு வாழ்ந்த உண்மை போல நீர் எங்களை அனுப்பியிருக்கிறே இந்த உலகத்தில் ஆண்டுபுரே அந்த பணியை மாத்திரமே நோக்கமாக கொண்டு உலகத்தின் அதிபதியை மேற்கொண்டு உமக்கு பிரியமான ஒரு வாழ்வு உம்மை போல ஒரு வாழ்வு வாழ எங்களுக்கு நீர் கிருவைதாரம் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே